நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ், இந்த திட்டங்கள் என்னென்ன தொடங்கி வைக்கப்படுகிறது விவரங்கள்? நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்கிறார். அதன்படி நெடுஞ்சாலை சிறுகுறு துறைமுகங்கள் சார்பில் 280 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சேந்தமங்கலம் ராசபுரம் ஆகிய பகுதிகளில் இணைக்கும் இருவழித்தட சாலையானது தொடங்கி வைக்கப்படுகிறது. அதே போல சென்னை திருவான்மை பகுதியில் பக்கிங்ஹாம் கால்வாய் குறுக்கே 4 வழித்தட மேம்பாலமானது 58 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு அதுவும் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மக்களின் பயன்பாட்டுக்காக. திருப்பூர் மாவட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட 4 வழித்தடத்தின் பல்லடம் தாராபுரம் இடையே 53 கோடி ரூபாய் 40 லட்சம் ரூபாய் செலவில் அந்த திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார் மக்கள் பயன்பாட்டிற்காக. கோவை நகர்பகுதியில் மிக முக்கியமான ஜிஎன் மில்ஸ் பகுதி வந்து அதிகமாக டிராபிக் இருக்கக்கூடிய பகுதி, போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய பகுதி, அந்த இடத்தில் 41 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் 4 வழித்தட சாலை மேம்பாலம் ஆகியவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். இதே போல அதுக்கு அடுத்த கட்டமாக பார்ப்போம் என்றால் சமூக நலத்துறை சார்பாக சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் மகளிர் உரிமைத்துறை சார்பாக 9 கோடியே 88 லட்சம் ரூபாய் சார்பில் சமூக நல இயக்குநரகம் வந்து திறந்து வைக்கப்படுகிறது. அதுவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதன் பின்னராக குறுவை சாகுபடி பற்றாக்குறை காரணமாக, நீர் பற்றாக்குறை காரணமாக துறை வேளாண் துறை மற்றும் நீர்வளத்துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கிற தலைமைச் செயலகத்தில் தற்போது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக 2 நிகழ்வுகள் காணொலி காட்சி மூலமாக இந்த பல்வேறு சாலை பணிகள், அதே போல சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய சமூக நல இயக்குநரகம் ஆகியவை திறந்து வைக்கப்படுகிறது. நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்திருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் நல சமூக நல ஆணையர் அவர்களுக்கும் வருக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்த இனிய தருணத்தில் சென்னை காமராஜர் சாலையில் ₹9,82,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சமூக நல இயக்குநரகம் கட்டிடத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்பூதன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் தரை மற்றும் 2 தளங்களுடன் கூடிய 26,044 சதுர அடி பரப்பளவில் 9,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சமூக நல இயக்குநர் அலுவலக கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. இக்கட்டிடத்தில் சுமார் 120 பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் பணிபுரியும் வகையில் அலுவலக கட்டிடங்கள், 2 கூட்டரங்குகள், மின்தூக்கி வசதிகள் உள்ளிட்ட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்ததன் மூலம் பெண்களின் கல்வியை ஊக்குவிக்கும் புதுமை பெண் திட்டம், திருமண உதவி திட்டங்கள், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் போன்ற பல்வேறு மகத்தான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட உதவும் இக்கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பல்வேறு திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.